நீங்கள் அந்த கேட்டீங்க பெரியாரத்தில் வந்து நாலு ஜாதியில் எந்த தாழ்த்தப்பட்ட ஜாதி எது தாழ்த்தப்பட்டதுன்னு கேட்டீங்க. உண்மையிலே சொல்கிறேன், பெரியார் வாழ்ந்த காலத்தை நான் வாழல, பெரியாரோட கருத்தை நான் படிச்சிருக்கேன், பெரியாரோட காலையை நான் பார்த்துருக்கேன். எனக்கு இப்போ அறிவு தெரிஞ்சு சொல்கிறேன், அவர் அவரோட கருத்தை வந்து அடுத்து வர்றவங்க அதை கொண்டு போகல. இந்த திராவிட மாடல்கள் வந்து 60 வருஷமாக பெரியாரை தூக்கி பிடிச்சி பெரியாரோட சிலை தெரு தெரு வச்சு ஜாதி ஒழிப்போம் ஜாதி ஒழிப்போம்னு சொல்லி சொல்லியே ஜாதியை வளர்த்துட்டாங்க. அவர் தான் சொன்னார் இன்னார் ஜாதி உள்ளே இருக்கிறார், இன்னார் ஜாதி உள்ளே இருக்க, அவர் அந்த ஜாதி. அவர் தான் சொல்கிறார் தாழ்த்தப்பட்டவன் வெளியேக்கிறான்னு, தாழ்த்தப்பட்டம் வெளியே தாங்கிறான். அவர் நடுவில் அவர் நீங்கள் நல்லா பாருங்கள், இதை நான் சொல்லலை, ஒரு பத்திரிகையில் இருக்குது. ஒரு அதாவது இந்த குலத்தொழிலாக பிரிக்கும் போது அப்போ ராஜாஜி இவர் ஒரு பேர் அவர் பேர் மறந்து போச்சு, முதலமைச்சர் அவர் தான் இருக்கார், அதாவது காமராஜர் ஐயாவுக்கு முன்னாடி முதலமைச்சர். அப்போ அவர் சொல்லும் போது அவரும் கன்னடா நானும் கன்னடா, அவர் கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். எது குலத்தொழிலை அவர் அறிவிக்கும் போது நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த இடத்துல அவர் குறிப்பிடறாரு அவரும் கன்னடா நானும் கன்னடா. அப்போ அந்த இதை வந்து நீங்கள் குறிப்பாக பார்க்கணும், ஜாதி ரீதியாக நீங்கள் வந்து மக்களை ஜாதி சொல்லி ஒன்றெடுக்க முடியாது. மொழி ரீதியாக நீங்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் மொழி ரீதியாக மட்டும்தான் ஒன்றெடுக்க முடியும். மொழி ரீதியாக நம்ம தாய்மொழி எதுவோ அதை எல்லாம் ஒன்றிணைந்தோம்னா இந்த ஜாதியை ஒழிச்சிடலாம். நான் தெலுங்கன்னா அண்ணனா ஏற்றுக்கிறேன், சகோதரனா ஏற்றுக்கிறேன், மலையாளியே சேத்தாவாக ஏற்றுக்கிறேன். இதில் என்ன இருக்குது, அண்ணன் தம்பியாக வாழ்ந்துட்டு போவோம், உன் தாய்மொழி உன்னோடது என் தாய்மொழி. அந்த மாதிரி என் நாட்டில் என் தாய்மொழியை கொண்டு எங்கள் அண்ணன் ஆண்டுட்டு போட்டுமே, நீ இரு துணையாக இரு எனக்கு. உன் நாட்டில் எப்படி உனக்கு அப்பனும் தாத்தாவும் ஆள்றாங்களே, இப்போ சந்திரமா ஜெகன்மோகன் ரெட்டி வந்ததுக்கப்புறம் தானே அங்கே வந்து பாலியல் தொழிலே குறைஞ்சிருச்சு. ஏன் அந்த நாட்டை சார்ந்த ஆள் தானே. அந்தமாரி எங்கள் அண்ணன் வரும்போது இங்கே பாலியல் தொழில் நடக்குமா, நடக்காது. பெண் அது நடக்குமா, இந்தமாரி இசைக்கருவி நாங்கள் வந்து இந்தமாரி ஒரு ஜாதி ரீதியாக பார்வை இருக்குமா எங்கள் மேலே, இருக்காது. அண்ணன் சீமானனை வந்துட்டால் பறையிசை ஜாதி பார்வை இருக்காது, ஏன்னா ஒவ்வொரு நிகழ்வுலையும் பறையிசையை வாசிப்பார். அப்போ எல்லாரும் வருவாங்க, அப்போ ஜாதிரியாக பார்ப்பாங்களா, எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க. அந்தமாரி தான் அந்தந்த மொழியில் அந்தந்த மொழி சார்ந்த ஆளட்டும் மற்றவங்களாம் உதவி செய்யுங்க. இப்போ 1.5 கோடி பேர் பெங்களூரில் இருக்கிறாங்க, அதுக்கு நாங்கள் வந்து காண்டாருக்கு எதிராக இருக்கிறோம் இல்லையே, அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள தான் ஆளை வைக்கிறோம், நாங்கள் அதில் வாழ்கிறோம். அதேமாரி தான் ஆந்திராவிலும் இருக்கிறோம், ஜெகன்மோகன் ரெட்டி தான் ஓட்டு போடுறோம், அவங்கள ஆளை வைக்கிறோம், நாங்கள் வாழ்கிறோம். கேரளாவிலையும் இருக்கிறோம், உமன்சண்டிக்கும் விஜய் பிரணாவுக்கு தான் ஓட்டு போடுறோம், அவங்கள ஆளை வைக்கிறோம், வாழ்கிறோம். அந்தமாரி தமிழ்நாட்டில் தமிழனை ஆளை வைங்க, நீங்கள் வாழுங்க. ஒரு இந்த ஒரு 10 வீடு இருக்குதுன்னா 10 வீட்டுக்கு ரோடு போடுறாங்கன்னா நடுவில் ஒரு தெலுங்கர சகோதரனோ ஒரு மலாலியோ இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட இடத்த மட்டும் ரோடு போடாமல் தமிழருக்கு மட்டுமா ரோடு போட போகிறோம் இல்லையே, முழுசாக தான் ரோடு போட போகிறோம். ஒரு 10 பள்ளிக்கூடத்தில் ஒரு திட்டம் வருதுன்னா அதில் 20 தமிழர் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் திட்டம் வரப்போதா இல்லையே, அந்த பள்ளிக்கூடத்தில் வாழ்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த திட்டம் வரதான் போகுது. இங்கே ஒரு தவறுதான புரிதல் இருக்குது. நாம் தமிழ் கட்சினாலே தமிழர்களுக்கு மட்டும்தான், தெலுங்கர்களுக்கு எதிரானவங்கோ மலையாளிக்கு எதிரானவங்கோ அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. சகோதரனாக வாழுவோம், இங்கே யாரும் வாழலாம், ஆடுறது தமிழனாக இருக்கட்டும். ஒரு வாட்டி கொடுத்தா பாருங்களேன், எல்லாருக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. 50 வருஷமாக திமுகவுக்கும் 50 வருஷம் அதிமுகத்தையும், நாம் தமிழ் கட்சிக்கு அண்ணன் சீமானுக்கும் ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். இந்த இசைக்கருவி எப்படி மேலோங்கி வருதோ அதுமாரி நம்ம கலை இலக்கிய பண்பாட்டு தொன்மை விவசாயி படித்த இளைஞருக்கு எல்லாருமே மேலோங்கி வருவாங்க. அதுக்கு ஒரே ஒன்று தமிழ் தேசிய வெல்லணும். தமிழ் தேசிய வெல்லணும்னா தமிழ் தேசிய முக்கியமாக பேசுகிற அரசியல் இருக்கிற யாரோடும் கூட்டணி வைக்காமல் இன்று வரைக்கும் தனித்து நிற்கிற அண்ணன் சீமானுக்கு வாக்களிங்க, தமிழ் தேசிய வெல்லணும். நன்றி.